நேர்களே டிரான்ஸ்வல் ரேடியோ இந்தியாவின் இந்த வேத வேதாராய்ச்சி நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்டு வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம் நேரம் எடுத்து சிரத்தை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை கவனித்து குறிப்பெடுத்து இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக பெற்றுக்கொள்ளும் ஆசிர்வாதங்களை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்வதற்காக ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் அன்பான சகோதரனே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வேறு யாருக்காவது அறிமுகம் செய்திருக்கிறீர்களா ஒருவேளை இதுவரை அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம் உண்மையாகவே இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் இதைக் குறித்து செயல்பட உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம் இந்நாட்களிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரத்தை சிந்தித்து வருகிறோம் கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக பதினாறாம் வசனத்தை சிந்தித்தோம் அதாவது எபிரை பாஷையிலே அர்மகெதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் என்று வாசித்தோம் அப்படி அவர்களை கூட்டி சேர்த்தது பிசாசு அல்ல தேவனே அவர்களை கூட்டி சேர்த்தார் சாத்தான் தீர்க்க தரிசி இவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அனைத்து தேசங்களையும் இசரவியலுக்கு எதிராக கூட்டி சேர்த்து தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார்கள் இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வசனங்களை வாசிக்கிறேன் ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான் அப்பொழுது பர்லோகத்தின் ஆலயத்திலுள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய சத்தம் பிறந்தது சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின பூமி மிகவும் அதிர்ந்தது பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானதில்லை ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான் என்று வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னான ஏழு நியாய தீர்ப்புகளின் தொடர்ச்சியில் இதுவே கடைசி ஏழாவது நியாய தீர்ப்பாகும் மகா உபத்திரவத்தின் கடைசி முடிவிற்குள்ளே இருக்கிறோம் இந்த வேளையிலே இந்த மக்களை விடுவித்து நீதியுள்ள ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிலைநிறுத்தி பூமியில் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இதன் மூலமாக நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம் இப்பொழுது அவரே நியாயாதிபதி இங்கே பூமியின் மேல் என்பது குறிப்பிட்ட ஒரு இடத்தை கூறாமல் ஆகாயத்தில் என்பதாகும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆகாய மண்டலத்தின் மேலும் இருக்கிறார் ஆகாயத்தின் மேல் வருவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே இங்கே ஆலயத்தில் உள்ள என்று வாசிக்கிறோம் ஆலயம் என்பது திரும்பவும் திரும்பவுமாக வந்து கொண்டே இருக்கிறது கோபாக்கினையின் கலசம் எக்காலம் முத்திரை ஆகியவற்றுடன் கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது மற்ற எல்லாவற்றையும் விட கோபாக்கினையின் கலசத்தோடு ஆறு முறை கூறப்பட்டுள்ளது இங்கு கடைசி முறையாக கூறப்படுகிறது புதிய எரிசிலைமில் ஆலயம் இல்லை இஸ்ரவேல் மகா உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்ல வேண்டும் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் மகா உபத்திரவத்தை கடந்து இறுதி வரையிலும் தங்கள் மரணம் வரையிலும் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் புறஜாதிகளிலும் பெருந்திரளானவர்கள் முத்திரையிடப்பட்டு மகா உபத்திரவ காலங்களை கடந்து இறுதி வரையிலும் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் மகா உபத்திரவ காலத்திலே தேவன் இரண்டு விதமாக தனது ஜனங்களை காப்பாற்றுகிறார் பிரளயத்திற்கு முன்பாக ஏ நோக்கை எடுத்துக்கொண்டது போல மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பாக தனது ஜனங்களை எடுத்துக்கொள்வார் இரண்டாவதாக பிரளயத்திலே நோவாவை காத்துக்கொண்டது போல தனது ஜனங்களையும் மகா உபத்திரவத்தின் காலத்திலே அவர் காத்துக்கொள்வார் ஆனால் சபை மகா உபத்திரவ காலத்திற்கு உட்பட்டதல்ல சபை மகா உபத்திரவ காலத்திற்கு முன்னதாகவே எடுத்துக்கொள்ளப்படும் கவனியங்கள் அப்பொழுது பர்லோகத்தின் ஆலயத்திலுள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய சத்தம் பிறந்தது என்று வாசிக்கிறோம் அந்த சத்தம் யாருடைய சத்தம் என்பது குறிப்பிடப்படவில்லை ஆனால் தேவகுமாரனின் சத்தமாகத்தான் இருக்க வேண்டும் ஆயிற்று என்று கூறினார் என்று கூறப்பட்டுள்ளது தேவன் இந்த வார்த்தையை இரண்டாவது முறையாக கூறுவதை கேட்கிறோம் ஞாபகம் இருக்கிறதா அண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய பொழுது முடிந்தது என்று கூறுகின்றார் அருமையானவர்களே இந்த வேளையில் மீட்பின் பணி முடிந்து மனிதனுக்கு ரட்சிப்பு ஏற்படுத்தி முடிக்கப்பட்டு விட்டது இதை அவன் விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஒரு மனிதன் எந்த பணமும் செலுத்த வேண்டியதில்லை வேறு எந்த காரியத்தையும் அவன் கடவுளிடத்திலே கொடுக்க வேண்டியதில்லை அவன் எந்த இடத்திற்கும் கடந்து சென்று ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை விசுவாசத்தின் மூலமாக மாத்திரம் அவன் அதை பெற்றுக்கொள்ளலாம் பிரிமணுலே மீட்பின் பணி முடிந்துவிட்டது ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தீர்ப்பு உண்டு தேவனுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் தேவனின் தீர்ப்பிலிருந்து தப்ப முடியாது ஏனென்றால் ஏற்கனவே ரட்சிப்பின் பணி செய்து முடிக்கப்பட்டுவிட்டது இதையே இபிரைய ஆக்கியோன் இவ்விதமாக எழுதியிருக்கிறார் முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் என்று சொல்கிறார் இவரையர் இரண்டு மூன்றிலே அதை வாசிக்கிறோம் கிறிஸ்துவே நியாயாதிபதி மகா உபத்திரவ காலத்தின் நியாய தீர்ப்பு முடிந்துவிட்டது ஆயிற்று என்பதே தேவனின் அறிவிப்பு இனிமேல் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு மாத்திரமே உண்டு மின்னல்களும் இடி முழக்கங்களும் மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பு ஏற்பட்டு வரப்போகும் உபோத்திரவங்களை முன்னறிவிக்கிறது அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கின்றன வெளிப்படுத்தின சேஷம் நான்கு ஐந்திலையும் பார்க்கிறோம் இப்பொழுது திரும்பவுமாக மகா உபத்திரவ காலத்தின் முடிவிலே பெரும் சத்தங்களும் மின்னல்களும் இடி முழக்கங்களும் ஏற்படுகிறது பூமியின் மேல் மனிதர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானதே இல்லை மகா காலத்தின் முடிவிலே பயங்கரமான பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் என்று வசனம் சொல்கிறது இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஓரு வசனங்களை வாசிக்கிறேன் அப்பொழுது மகா நகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது புரஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது தீவுகள் யாவும் அகன்று போயின பர்வதங்கள் காணப்படாமற் போயின தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது அந்த கல்மழையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள் அந்த வாதை மகா கொடிதாயிருந்தது இத்துடன் மகா உபத்திரவ காலம் முடிவடைகிறது பெரும் பூமி அதிர்ச்சி உண்டாகி மகா பிரித்து பிரித்துவிட்டது பூமி அதிர்ச்சி மகா நகரத்தை மூன்று பிரிவாக பிரித்தது என்று வாசிக்கிறோம் எரிசிலைமிலே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டாலும் எருசலேமை மாத்திரமல்ல புற ஜாதிகளின் பல பட்டணங்களும் விழுந்தது என்று கூறப்பட்டபடியால் பூமி அதிர்ச்சியினால் உண்டான சேதம் எவ்வளவு அதிகம் என்பது தெரிய வருகிறது திரும்பமாக இங்கே பாபிலோன் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு முன்பு வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசித்தோம் வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் வெழுந்தது வெழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தானே என்றான் அடுத்த இரண்டு அதிகாரங்களும் பாபிலோனை குறித்து கூறுகின்றது அது மட்டுமல்ல தீவுகள் யாவும் அகன்று போயின என்பது பூமி அதிர்ச்சியினாலே தீவுகளும் கூட ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு மாற்றப்பட்டு விட்டது என்பதை தெரிவிக்கிறது இறுதியான கடைசி நியாய தீர்ப்பு கல்மலை கல்மலையின் அளவு மிகவும் பெரியதாக இருந்தது கவனித்தீர்களா தாலந்து நிறையான பெரிய கல்மலை என்று வாசிக்கிறோம் கிரேக்க தாலந்து ஐம்பத்தி ஆறு பவுண்டுகளும் யூத தாலந்து நூற்று பதினான்கு பவுண்டுகள் எடையும் உள்ளதாகும் அருமையானவர்களே யோசுவாவின் காலத்தில் ஏற்பட்ட கல்மழையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது யோசுவா பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம் அவர்கள் பெத்தாரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார் அவர்கள் செத்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள் கிறிஸ்துவுக்கு பின் எழுபதாவது ஆண்டிலே தீத்து ராயன் தரைமட்டமாக்கிய தரைமட்டமாக்கியபொழுது ஒரு தாளந்து எடையான கற்களை இயந்திரங்களைக் கொண்டு ரோமர் எருசலேமின் மீது எரிந்தார்கள் என்று சரித்திர ஆசிரியராகிய ஜோசிபஸ் என்பவர் கூறியிருக்கிறார் பயங்கரமான கல்மலையுடன் மகா உபத்திரவ காலம் முடிவடைகிறது இப்பொழுது தொடர்ந்து பதினேழாம் அதிகாரத்தையும் நாம் சிந்திப்போம் சேஷம் பதினேழாம் பதினெட்டாம் அதிகாரங்களிலே இரண்டு பாபிலோன்களின் மேல் வருகின்ற நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கப் போகின்றோம் சேஷம் பதினேழாவது அதிகாரத்தில் மகா உபத்திரவ காலத்தில் இருந்த விசுவாச துரோகத்தில் காணப்பட்ட சபையை குறித்து பார்க்கப் போகிறோம் பின்னர் வெளிப்படுத்தின சேஷம் பதினெட்டாவது அதிகாரத்திலே பக்தி வைராக்கியம் கொண்ட பாபிலோனை மாத்திரமல்ல வர்த்தகத்தில் சிறந்து விளங்கும் பாபிலோனை குறித்தும் பார்க்கப் போகிறோம் மகா உபத்திரவத்திலே பல காரியங்கள் மிகவும் ஆபத்தான நிலைமையை அடைந்தபடியால் அவைகளை தனித்தனியே பிரித்து அதற்கான விளக்கங்களை கூறுவது கடினம் அதேபோல வெளிப்படுத்தும் சேஷம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் அதிகாரங்களில் கூறப்பட்டுள்ள பாபிலோன்களை குறித்தும் நாம் தெளிவான விளக்கத்தை அறிந்து கொள்ள முடியாது பதினேழாம் பதினெட்டாம் அதிகாரங்களை நாம் படிக்கும் பொழுது இரண்டு பாபிலோன்கள் உண்டா அவைகள் இரண்டும் பூகோளத்திலே காணப்படும் வெவ்வேறு இடங்களா அவைகள் இரண்டு காரியங்களை குறிப்பதாக இருக்கிறதா நாட்கள் நெருங்க நெருங்க இந்த கேள்விக்கான பதில் தெளிவாக தெரிகின்றது இரண்டு பாபிலோன்கள் உள்ளதாகவே தெரிகிறது வெளிப்படுத்தும் சேஷம் பதினேழாவது அதிகாரம் பரம ரகசிய பாபிலோனை அதாவது மத விசுவாசத்தை கைவிட்ட சபையை குறித்து கூறுகிறது விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்பது வசனங்கள் கூறுகின்ற தியேத்ரா சபை ஏசபையிலின் போதனைகளுக்கு செவி கொடுத்த சபை அது மட்டுமல்ல மகா உபத்திரவ காலத்தின் விசுவாசத்தை கைவிட்ட சபையாக காணப்படுகிறது மகா உபத்திரவ காலத்திலே ரோம கத்தோலிக்க சபை பிரட்டஸ்டன் சபை மற்றும் பல சபைகள் அஞ்ஞான மதங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய இயக்கமாக தங்களை சபை என்று கூறுவார்கள் ஆனால் அது சபை அல்ல வேதாகமும் இதை வேசி என்று கூறுகிறது இது உலக பொதுவான சபை என்று அழைக்கப்படும் இது அநேகமாக ரோமாபுரியிலே அமைக்கப்படலாம் ஏழு மலைகளின் மேல் கட்டப்பட்ட நகரமாகிய ரோமாபுரியே இங்கு கூறப்படுகின்ற பட்டணமாகவும் இருக்கலாம் அல்லது உலக சபையின் ஆலோசனைக் குழு காணப்படுகின்ற ஜெனிவாவாகவும் கூறிப்படலாம் அதன் ஆரம்பத்தின் காரணமாக அது ரகசிய பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறது பாபில் கோபுரத்திலே மனிதன் தேவனை எதிர்த்து நிற்க முயற்சி செய்தான் நிம்ரோத்தின் கீழ் பாபிலோன் பொய்யான மதங்கள் அனைத்திற்கும் ஆரம்ப இடமானது மகா உபத்திரவ காலத்தின் முன்பகுதியிலே நிம்ரோத்தின் கனவு பலிக்கும் ஏனென்றால் இந்த மாய்மாலமான சபை கொடிய மிருகத்தின் மேல் அதிகாரம் செலுத்துவதாக காணப்படும் கிறிஸ்துவின் மனவாட்டியாக காணப்பட வேண்டிய சபை இங்கு வேசியாக காணப்படுகிறது இந்த உலகத்திற்காக தன்னை விற்று போடுகின்ற ஆவிக்குரிய வேசியாக இந்த சபை காணப்படுகிறது இந்த சபையே தன்னை நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் கூறுகின்ற சபையாய் காணப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று மற்றும் நான்காம் அதிகாரங்களிலே சபைகளை குறித்து நாம் படிக்கும் பொழுது ஃபெல்தல்பியா சபை மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும் சபையை குறிக்கிறது என்று பார்த்தோம் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் சோதனை காலமாகிய இந்த மகா உபத்திரவு காலத்தை குறித்து நாம் பார்த்தோம் உண்மையான சபை மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே பிரவேசிப்பதில்லை அதற்கு முன்னதாகவே ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவை சேர்ந்தவர்கள் மாத்திரமோ அல்லது தனிப்பட்ட ஒரு சபையினரோ மாத்திரமல்ல கிறிஸ்துவிற்குள்ளாக ஜீவிக்கின்ற உண்மையான விசுவாசிகள் யாவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் இவர்களே ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு சபையின் மற்ற அங்கத்தினர்கள் மகா உபத்திரவத்தை கடந்து செல்லும்படியாக இந்த பூமியிலேயே இருப்பார்கள் ரகசிய வருகையிலே ஒருவரும் கூட எடுத்துக்கொள்ளப்படாத சபையினரும் ஞாயிறு ஆராதனைக்கு கூடி வருவார்கள் இவர்கள் உண்மையான விசுவாசிகள் அல்ல இவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சபையின் பகுதியினர் அல்ல தேவன் இவர்களை தனது சபை என்று கூறுவதில்லை இவர்களை வேசி என்று கூறுகிறார் அது போலியான மத இயக்கமாக மகா உபத்திரவ காலத்தின் முதற் பாதி பகுதியிலே கொடிய மிருகத்தை தனது கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கும் என்றாலும் அவன் இந்த மாயையான சபையை வெறுப்பான் மகா உபத்திரவ காலத்தின் பிற்பகுதியிலே மிருகம் இந்த வேசியை அழித்துவிட்டு தனது சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் வரப்போகும் காரியங்கள் என்ற தனது புத்தகத்திலே ட்வைட் என்பவர் இதனை குறித்து இவ்விதமாக கூறியிருக்கிறார் வேசியின் இயக்கத்திற்கு கீழ்ப்பட்ட மிருகம் அவளுக்கு விரோதமாக எழும்பி அவளையும் அவளது இயக்கங்களையும் முற்றிலுமாக அழித்து போடும் சந்தேகத்திற்கு இடமின்றி வேசியின் இயக்கம் பொய் தீர்க்கத்தரிசிகளால் ஏற்படுத்தப்பட்ட மிருகத்தின் மத தொழுகைக்கு போட்டியாக காணப்படும் எனவே மிருகம் வேசியின் மத இயக்கத்தை ஒழித்துவிட்டு தானே கடவுளாக தன்னை அனைவரும் வணங்கும்படி செய்யும் என்று சொல்கிறார் பாபிலோன் திரும்பமாக கட்டப்படும் என்று ஏசாயா எரேமியா தரிசனங்கள் கூறுகின்றன வெளிப்படுத்தும் சேஷம் பதினேழு பதினெட்டாம் அதிகாரங்கள் பாபிலோன் அழிக்கப்படுவதை கூறுகிறது மத சம்பந்தமான பாபிலோன் கொடிய மிருகத்தினாலே அழிக்கப்படும் வர்த்தக சம்பந்தமான பாபிலோன் கிறிஸ்துவின் வருகையினாலே அழிக்கப்படும் மத சம்பந்தமான பாபிலோன் கொடிய மிருகத்தினால் வெறுக்கப்படும் வர்த்தக சம்பந்தமான பாபிலோன் உலகத்தால் நேசிக்கப்படும் மத சம்பந்தமான பாபிலோன் மகா உபத்திரவ காலத்தின் கடைசி மூன்றில் இரண்டு வருடங்களின் ஆரம்பத்திலே அளிக்கப்படும் வர்த்தக சம்பந்தமான பாபிலோன் மகா உபத்திரவ காலத்தின் மூன்றில் கடைசி பாதி வருடங்களின் இறுதியிலே அளிக்கப்படும் சகரிய ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினோரு வசனங்களும் இதை நமக்கு தெரிவிக்கிறது சரி அடுத்ததாக வேசி கொடிய மிருகத்தின் மீது ஏறி இருத்தலை நாம் பார்க்கிறோம் இந்த கொடிய காட்சியை விவரிக்க வார்த்தைகளே இல்லை இந்த வேசி பொய்யான சபை என்று பார்த்தோம் அந்தி கிறிஸ்துவினாலும் இந்த கள்ள சபையினாலும் திரும்பவுமாக ஏற்படுத்தப்பட்ட ரோம பேரரசே இந்த கொடிய மிருகமாகும் கவுனியங்கள் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் ஏழு கலசங்களையுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி இங்கே மகா வேசி என்பது உண்மையான சபை இரகசிய வர்கையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பூமியிலே காணப்படுகிற சபையின் மீதி பகுதியாகும் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களைக் கொண்ட சபை அவர்கள் ஒருபொழுதும் கிறிஸ்துவின் சரீரமாக இணைக்கப்படவில்லை ஏனென்றால் உண்மையாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை இதுவே மகா உபத்திரவத்திற்குள்ளே பிரவேசிக்கும் கூட்டம் அவளை குறித்து சில காரியங்கள் கூறப்பட்டுள்ளது அவள் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறாள் பின்னால் நாம் பார்க்க இருக்கின்ற பதினைந்தாவது வசனத்தின்படி தண்ணீர்கள் என்பது பெருங்கூட்டமான மக்களையும் தேசங்களையும் குறிக்கிறது இந்த வேசி உலகத்தை தனது அதிகாரத்திற்குள் வைத்திருப்பாள் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே என்று வாசிக்கிறோம் இந்த காலத்திலே சபைக்கும் தேசத்திற்கும் இடையில் பரிசுத்தமில்லாத உறவு காணப்பட்டது என்பதை தெரிவிக்கிறது நமது நாட்களிலே எல்லா மதங்களையும் ஒன்றாக சேர்க்க முயற்சிப்பது கள்ள சபை உருவாகுவதற்கு ஏதுவானதாக காணப்படுகிறது தேவன் இதனை சபை என்று கூறாமல் வேசி என்று கூறுகிறார் இது மிகவும் ஆபத்தானது இது உலகம் முழுவதையும் சமுத்திரத்திலிருந்து வந்த மிருகத்தின் கட்டுப்பாட்டிற்குள்ளும் பூமியிலிருந்து வந்த மிருகத்தின் கட்டுப்பாட்டிற்குள்ளும் கொண்டு பொய்யான சபையை ஜனங்களை ஆளும்படி கூறுவார்கள் பொய்யான சபையும் அரசாங்க அந்தஸ்தை விரும்பி இந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்ளும் கிறிஸ்துவின் அன்பையும் அவர் இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த பெரிய பொய்யை ஏற்றுக்கொள்வார்கள் அவளுக்கு வருகிற ஆக்கனையை என்று வாசிக்கிறோம் தேவனுடைய நியாய தீர்ப்பின் பாத்திரம் அவளுடைய உதடுகளில் வைக்கப்படும் அவளை அழிக்கப் போவது யார் அந்த மிருகமே அவளை அழித்துப் போடும் கிறிஸ்து மற்றும் கள்ள தீர்க்கத்தரிசியின் நோக்கங்களை எல்லாம் அவள் நிறைவேற்றிய பின்பு அவர்கள் அருகிலே அவள் இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை அந்தி கிறிஸ்து தன்னையே அனைவரும் வணங்க வேண்டும் என்று விரும்பினான் சபையிலிருந்து தனக்கு போட்டியாக எதுவும் எழும்புவதை அவன் விரும்பவில்லை தொடர்ந்து தெய்வன் கூறுகிற இந்த மகாவேசியுடைய நிலைமை என்ன ஆயிற்று என்பதை அடுத்து வரும் நிகழ்ச்சியிலே நாம் சிந்திக்கப் போகிறோம் ஜபம் செய்வோம் எங்களை நினைச்சிக்கிறேங்க நல்லா அன்புறேன் இந்த நாளிலேயும் உடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கவும் அதை தியானிக்கவும் எங்களுக்கு உதவி செய்தீர் அதற்கு அவமக்கு நன்றி செலுத்துகிறோம் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவற்றினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே இந்த நிகழ்ச்சிகளை ஆவலோடு கேட்டு வசனங்களை ஆராய்ந்து படிப்பதிலே உள்ளவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அன்வரே அவர்களுக்கு புரியாத காரியங்களை நீர் விளக்கி காண்பிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அவர்கள் அனுதின வாழ்க்கைக்கு தேவையான உங்களுடைய வசனங்களை அவர்கள் சரியாக கற்றுக்கொள்ளவும் அதை புரிந்து கொள்ளவும் விசுவாசிக்க வேண்டிய காரியங்களுக்கு அவர்கள் மனம் திறந்து விசுவாசிக்கவும் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படியவும் நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பேர்பேராய் ஆசீர்வதி தரலும் அவருடைய வாழ்க்கையிலே உண்மை அறிகிற அறிவிலே மேலும் மேலும் வளரவும் உண்மையான சமாதானத்தோடும் உண்மையான சந்தோஷத்தோடும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்கவும் நீரே அவர்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீர் பொறுப்படுத்து முடிவு வரை காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்